அத்தியாயம் 13. இருவரின் அலைபேசிகளையும் ஆராய்ந்துவிட்டு தொடர்பு கிடைக்கவில்லை என்றதும் ச என்றவாறு தூக்கி காசீட்டில் போட்டாள் லலிதா. டவர்ல என்ன பிரச்சனையோ, போனே போக மாட்டேங்குது, காலையில் சரியாகிடும்னு நம்புவோம் என்றான் பாரி. நல்ல வேலை முன்னாடியே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிட்டோம், இல்லைனா தவிச்சு போயிருப்பாங்க, ஆறுதல் பட்டு கொண்டாள் லலிதா. சில நிமிடங்களில் பாரி பசிக்குது என்றாள் அவள். ராத்திரி முழுசும் தூங்காமல் உட்கார்ந்தது, நீ பாம்பு பாம்புன்னு பயமுறுத்துறதுல எனக்கும் சாப்பாடே சிரிச்சிருச்சு. இந்த காட்டில் சாப்பாட்டுக்கு எங்கே போக? கை கடிகாரத்தை திருப்பி பார்த்தவன், மணி வேற 3 தான் ஆச்சு, பிஸ்கட் பாக்கெட் வாங்கியிருக்கேன் ஆனால் குடிக்க தண்ணி தான் இல்லை. ஒரு பக்கம் வெளியே மழை வெள்ளம், இன்னொரு பக்கம் குடிக்க தண்ணி கூட இல்லை. என்னே தமிழனின் நிலை, என்ன செய்யறது சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ஏதாவது பேசிகிட்ருக்கலாம், சுவாரஸ்யமான பேச்சு கூட ஒரு வகை மயக்கம்தான். நம்ம பசி தாகம் தூக்கம் துக்கம் எல்லாத்தையும் மறக்கடிக்கிற சக்தி அதுக்கு இருக்கு. அந்த திறமையை நம்பித்தான் அரசியல்வாதிங்க பிழப்பே நடக்குது. என்ன பேச, நம்ம கல்யாணத்தை பற்றி பேசலாம் என்னது என்றால் வியப்போடு கேட்டாள். அதாவது உன் கல்யாணத்தையும் என் கல்யாணத்தையும் பற்றி பேசலாம். நீங்கள் முதல்ல ஆரம்பிங்க. அமுதா தான் எனக்கு நிச்சயம் பண்ணியிருக்கிற பொண்ணு பேர், சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் ஆனால் பழகினதில்ல. அவங்க அப்பா கண்டிப்பானவர், என் மேலே பிரியம் அதிகம் அவருக்கு. அவர் தான் வீட்டில் எல்லாமே தேர்ந்தெடுப்பார் போல இருக்கு, என்னையும் அவர் தான் தேர்ந்தெடுத்திருக்கார். ஏதோ யோசனையில் சில கணம் பேசாமல் இருந்தான். அமுதாவுக்கு உங்கள் மேலே காதல் இருக்கா? தெரியல லலி, ஆனால் எனக்கும் அவளுக்கும் சில வேறுபட்ட கருத்துகள் இருக்கிறது மட்டும் உண்மை. அப்படின்னா? சின்ன பொண்ணு தானே, பிளஸ் 2 முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வளர்ந்தவ, அதனால் சினிமா கதாநாயகன் மாதிரி நானும் இருக்கணும்னு நினைக்கிறா. விவசாய குடும்பத்தில் வாழ்க்கப்பட்டா அவளோட எதிர்பார்ப்புகள் எல்லாத்தையும் நிறைவேற்ற முடியுமான்னு தெரியல. கூலிங் கிளாஸும் அடிடோஸ் ஷூஸ் போட்டுட்டா நிலத்தில் நிற்க முடியும். கல்யாணத்துக்கப்புறம் நான் ரொம்ப விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உன்னோட கணவர் எப்படி? அவர் இன்னும் என் கணவர் இல்லை. சரி, மாப்பிள்ளை எப்படி? எனக்கு அவங்க வீட்டை நினச்சாலே கொஞ்சம் நடுக்கமாக தான் இருக்கு பாரி. அவரோட அம்மா ரொம்ப சுத்தம் பார்க்குறவங்கன்னு தெரியும், அதை கூட என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அவர் ரொம்ப பணக்கணக்கு பார்க்குறாரோன்னு ஒரு பயம் இருக்குது. லல்லி, நிஜம்தான் பாரி, எங்கள் அம்மா அப்பா கிட்ட கூட இந்த உணர்வுகளை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டதில்ல, அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும்னு ஒரே காரணம்தான். எதை வச்சு சொல்கிற? ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணும்போதும் ஒரு வாத்தியார்கிட்ட பேசுகிற மாதிரியே பயமாக இருக்குது. அந்த கோர்ஸ் படி, இதை கற்றுக்கோ, இந்த பரீட்சை எழுதுனா வேலை கிடைக்கும்னு ஒரே அட்வைஸ் தான். உங்கள் அப்பா கிட்ட கேட்டு இதையெல்லாம் வாங்கிட்டு வந்துடுன்னு ஒரு லிஸ்ட்டு வேற அவரோட அம்மா அனுப்பியிருக்காங்க. அதை எங்கள் அப்பா கிட்ட காமிக்க கூட எனக்கு தயக்கமாக இருக்கு. அம்மா கிட்டேயாவது காமிச்சிங்களா? மாதம் மாதம் மளிகை சாமானை வாங்கி அனுப்ப வேண்டியது எங்கள் அப்பா பொறுப்பான். எனக்கு தான் அருவறுப்பாக இருந்துச்சு. எங்கள் அம்மா கிட்ட சொன்னால், கொடுத்துன வைக்கும்போது வருஷம் மளிகை சாமான் வாங்கி தர்றது சில இடத்துல பழக்கம்தான், இதை போய் பெருசாக்காதன்னு எனக்கே அட்வைஸ் பண்ணுறாங்க. உள்ளூரில் இருந்தால் பரவாயில்லை, வெளிநாட்டுக்கு அனுப்ப சொல்வது கொஞ்சம் அதிகப்படியாகவே தோன்றியது பாரிக்கு. இத்தனை நாள் யார் அவனுக்கு மளிகை அனுப்பினார்களாம்? ஒரு பொண்ணுக்கு சாப்பாடு கூட போட முடியாத கருமிக்கு எதுக்கு கல்யாண ஆசை? இப்படியெல்லாம் மனதில் எண்ணினாலும் அவளது மனவாளனை பற்றி இவன் தப்பாக பேசக்கூடாது, அதுவும் என்மேல் உனக்கு நாட்டம் இருக்கிறது என்று மறுக்க முடியாமல் லலிதா நிரூபித்த பின்பு. உனக்கு தெரியாதது இல்லை லல்லி, குறையில்லாத மனுஷங்க ஏது? உண்மைதான் பாரி, ஆனால் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படும் இந்த மனசு என்னை பிரச்சனையில் கொண்டு போய் விடும்னு தோணுது. ஓவராக எதையும் நினச்சி குழப்பிக்காத, வாழ்க்கையை அது போக்கில் ஏற்றுக்கிறது பல சமயங்களில் நல்லது. அதைத்தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், வாயில் பிஸ்கட்டை திணித்து கொண்டே சொன்னாள் அவள். இருந்தாலும் என் சந்தோஷம் எத்தனை நாளோ. என்னமே வாழ்க்கைன்னு சொல்கிற பொண்ணா இப்படி பேசுறது? பிஸ்கட்டை விழுங்கிவிட்டு அவனிடமும் நீட்டினாள். அவங்கள பார்க்கும்போது மனசு முழுவதும் ஒரு குளிர் பரவுது பாரி. ஆறு முழுசும் நல்ல தண்ணி இருந்தாலும் கடலில் கலந்ததும் அதன் தன்மையை மாறி உப்பாகுதே,
அது மாதிரி தான். மனசில் நெகட்டிவ் எண்ணங்கள் மிகுந்தவங்களோட எண்ணம் நம்ம பாசிட்டிவையும் அப்படியே சுருட்டிட்டு போயிடும். அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, மறுக்க காரணம் இல்லைன்னு நினச்சி தவறான முடிவை எடுத்துட்டேனோன்னு தினமும் என்னையே கேட்டுக்கிறேன். ஆனால் நான் யோசிக்கும் ஒவ்வொரு நொடியும் திரும்ப முடியாத ஒரு பாதைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டு இருக்கேன்னு புரியுது. ஐ எம் கன்ஃபியூஸ்ட் அண்ட் ஹெல்ப்லெஸ். மின்னல் ஒளியினில் கண்கள் பறித்திடும் லலிதாவின் முகத்தையும் தேன் சிந்தும் இதழ்களையும் காணும் பொழுது அவள் தன்னவளாக இருந்தால் எப்படி இருக்கும் என்ற எண்ணம் தானே எழுவதை தடுக்க முடியவில்லை பாரியால். அவனது பார்வையால் கட்டுண்டவளின் குரல் அப்படியே சத்தம் குறைந்து கிசு கிசுப்பானது. என்னாச்சு பாரி, இதுக்கு இப்படி பார்க்குறீங்க? வந்து அவளுக்கு பின்னே வெகு தூரத்தில் மினுக் மினுக்கு என்று தெரிந்த வெளிச்சத்தை சுட்டி காண்பித்தான். அத்தியாயம் 14. அங்கே கடவுன் இருக்கிற மாதிரி இருக்கு, போய் பார்க்கலாமா என்றான் பாரி. சரி, இதை கேட்கவா அந்த பார்வை பார்த்தீங்க என்றாள் அவள். இல்லை, இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை கூட்டிட்டு போகிறது ஆபத்து, இங்கேயே விட்டுட்டு போகிறது அதை விட ஆபத்து. சற்று யோசித்தவன் தன் பையை திறந்து உள்ளிருந்து ஒரு டீஷர்ட் மற்றும் கைலியை வெளியே எடுத்தான். ஓ, ட்ரெஸ் மேலேயே இந்த சட்டையை போட்டுட்டு கைலியை கட்டிக்கோ. அவளுக்கு முதுகு காட்டி அமர்ந்து கொண்டான். சட்டையை மேலே அணிந்து கொண்டவள் கைலியை கட்ட முடியாமல் தடுமாறிய பின் ஒரு வழியாக கட்டி முடித்தாள். அவளது குரல் கேட்டு திரும்பியவன் அவள் நின்றிருந்த கோலத்தை பார்த்து சிரித்து விட்டான். என்னது, கைலியை கட்ட சொன்னா சேலை கட்டுற மாதிரி சுற்றிருக்க? எனக்கு இவ்வளவு தான் தெரியும், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா பழகிருப்பேன். சரி, நீ தப்பா நினைக்கலன்னா நான் கண்ணை மூடிக்கிட்டே கட்டி விடட்டுமா? கண்ணங்களில் ரோஜாக்கள் பூக்க. ஆசை தோசை, முதல்ல நீங்கள் உங்களுக்கே கைலி கட்டி காண்பீங்க, நான் அதை பார்த்து நானே கட்டிக்குவேன் என்றதும் ரொம்பவும் சுதாரிப்பு தான் என்றவாறே கைலியை அணிந்து காண்பிக்க லல்லியும் அதே போல கட்டிக்கொண்டாள். கொடுத்து வச்ச கைலி என்று முணுமுணுத்தது கேட்காமலேயே. என்ன பாரி? ஒன்றும் இல்லை, தலையை சுற்றி இந்த துண்டை கட்டிட்டு முடிய அதில் மறைச்சு வை, புட்டு இருந்தா இங்கேயே ஒட்டி வை என்று அவன் சொன்னபடி தட்டாமல் செய்தாள். இன்னொரு துண்டை போர்வியை போல போர்த்தி கொள்ளச் செய்தான். அதன்பின் கிட்டத்தட்ட டீனேஜ் பையனைப் போல தோற்றமளித்தவளை அழைத்து கொண்டு இருவரும் வெளிச்சம் இருந்த இடத்திற்கு சென்றார்கள். அங்கு சிறிய டீ கடையை திறக்கும் வேளையில் ஈடுபட்டிருந்தான் கடைக்காரன். வணக்கம் அண்ணா, ரெண்டு டீ என்று குரல் கேட்டதும் திரும்பி பார்த்தவன், கொஞ்சம் காத்திருங்க தம்பி சார், இப்போதான் அடுப்பை ஏற்றிருக்கேன் என்றான் கடைக்காரர். மயில் டீ ஷாப் என்று வாசித்தவன், மயில் யாரு, நீங்களா என்று கேட்டான் பாரி. ஆமாம் சார், என் பேர் மயில் வாகனம். மயில், பால் இருக்கா? அதுதானே இல்லை, சுற்றி இருக்கிற வெள்ளத்தில் பால் எப்போ வரும்னு வேற தெரியல. நீங்கள் எப்படி சார் இங்கே? நாங்கள் நேற்று மழையில் மாட்டிக்கிட்டோம். நீங்கள் இந்த காட்டில் எப்படி கடை வச்சுருக்கீங்க? மெயின் ரோட்டில் நல்ல கடை இல்லை சார், அதனால் லாரிக்காரங்க எல்லோரும் இங்கே தான் வருவாங்க. அதை தவிர பள்ளிக்கூடம் ஒன்று, பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது, அதுதான் இங்கனையே கடை போட்டுட்டேன் என்று அவன் சொன்னது நம்பும்படியாகவே இருந்தது. பால்காரன் வரலன்னா என்ன பண்ணுவீங்க மயில்? உள்ளூர் பால்காரர் தினமும் 5 லிட்டர் பால் தருவார், அது தீர்ந்ததும் பால் இல்லாத டீ காபி, அப்புறம் அதா ஒரு விளக்கு தெரியுது பார்த்தீங்களா, அங்கே ஆட்டுப்பால் கிடைக்கும். எதுவும் இல்லைன்னா இருக்கவே இருக்குது தேங்காய் பால். சின்ன வயசில் காட்டுக்கு நடுவில் இருந்த எங்கள் வீட்டுக்கு நேரங்கட்ட நேரத்தில் விருந்தாளிங்க வந்தால் தேங்காய் பால் டீ தான் என்றான் அலட்டி கொள்ளாமல். இப்போது என்ன டீ எங்களுக்கு தரப்போறீங்க என்றான் பாரி அசட்டு சிரிப்புடன். நான் வர காப்பி போட்டு தரட்டுமா? எங்கள் ஆத்தா காலையில் அதை தான் தரும் என்றான் மயில். இந்த குளிருக்கு சூடாக சுடுதண்ணி கொடுத்தா கூட குடிக்க நாங்கள் ரெடி. அங்கிருந்த மஞ்சள் நிற குழல் அப்பள பாக்கெட் ஒன்றை எடுத்துக்கொண்ட லலிதா அப்படியே பாட்டிலில் கைவிட்டு ஒரு பண்ணை எடுத்துக்கொண்டு பாரிக்கும் ஒன்றை தந்தாள். காய்ந்த பண்ணை கடித்து கொண்டு பராக்க பார்த்த லலிதாவிடம், தம்பி என்ன படிக்கிறீய என்றான் மயில். லலிதா திறந்த வாயை மூட மறந்து பதில் சொல்ல முடியாது விழிக்க பாரி முந்திக்கொண்டு,
தம்பி பன்னெண்டாப்பு படிக்கிறான் என்றதும் யாரும் அறியாமல் அவனது கரத்தை கிள்ளினாள் லலிதா. ஐயோ, என்ன சார்? எறும்பு கடிச்சிருச்சு என்றான் பாரி. சூதானமாக இருங்க சார், இருட்டு வேற என்றான் அவன். அதற்குள் சைக்கிள் ஒன்று வந்து நிற்க அதிலிருந்து இறங்கிய ஒருவனும், என்ன நாயரே, இன்னைக்கு சீக்கிரம் கடையை திறந்துட்ட என்றபடி வந்தான். இன்னைக்கு சீக்கிரம் விழிப்பு தட்டிச்சாரே என்றான் மயிலு, வந்தவனிடம் பாரியை பார்த்து கண்ணடித்த வண்ணம். டீ ஒன்று போடு நாயர், பால் இன்னும் வந்துட்டு இல்லை, கட்டன் சாயா கொடுக்கவா? ம், சரி. அடுப்பில் என்னமோ கொதிக்குது. இது கருப்பு காபி ஆச்சாருக்கு. அதிலேயே எனக்கும் கொஞ்சத்தா என்றபடி அந்த நபர் அமர்வதற்காக பெஞ்ச் அருகில் வர, எங்கே இருவருக்கும் மத்தியில் அமர்ந்து விடுவாரோ என்ற பயத்தில் லலிதாவை சுவரோகமாக தள்ளிவிட்டு நடுவில் அமர்ந்து கொண்டான் பாரி. அவன் எதிர்பார்த்தவாறே பாரிக்கு அந்த பக்கம் அமர்ந்தார் அந்த நபர். ஓரமாக இருந்ததால் லலிதா இருட்டில் மறைந்தாள். அவளை வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு சரியாக கூட தெரியாது. ஆட்கள் வர ஆரம்பிப்பதற்குள் அங்கிருந்து கிளம்பிவிட முடிவு செய்து கொண்டான் பாரி. மயிலு கண்ணாடி கிளாஸில் தந்த வரக்காப்பியை சப்பி குடிக்கும்போது குளிருக்கு இதமாக இருந்தது. இன்னொரு காப்பி கூட குடிக்கலாம் போல தோன்றியது. நாயரே, டீ மட்டும் இல்லை காப்பி கூட நல்லாதாயா போடுற என்று பாராட்டு பத்திரம் வாசித்தவர் பாரியின் பக்கம் திரும்பி, நீங்க யார் தம்பி, வெள்ளத்தில் மாட்டிக்கிட்டீங்களா? ஆமாம் சார், வண்டியை அங்கே நிறுத்தியிருக்கேன். தூரத்தில் இருட்டில் குத்துமதிப்பாய் சுட்டி காட்டினான். இந்த தடவை மழை கொஞ்சம் மோசம்தான். நான் ஊருக்குள்ளே தான் போகிறேன். நாயர்கிட்ட ஃபோன் பண்ணி நிலவரத்தை சொல்கிறேன். நல்லா இருந்தால் நீங்கள் கிளம்பி வாங்க என்றபடி கிளம்பினார் அந்த நபர். அவர் கிளம்பியதும், வரக்காப்பி எப்படி இருக்கு என்றான் மயில். யோ மயில், எங்ககிட்ட தமிழில் பொழந்துட்டு அந்த ஆளுகிட்ட மலையாளத்தில் பேசுகிற, அண்ணியனை விட பயங்கரமாக நடிக்கிறேயா? அட போங்க சார், ஊரில் கடன் தொல்லை தாங்க முடியாமல் விடிவு கேட்டு சபரிமலைக்கு மாலை போட்டிருந்தேன். அப்படியே பொழப்ப தேடி இந்த ஊர் பக்கம் வந்தேன். மாலையும் சந்தனத்தையும் பார்த்து நாயர்னு நினச்சிட்டாங்க. டீ கடை வைக்க வேற உடனே இடம் கிடச்சிருச்சு. நம்ம வீட்டு பிள்ளைங்களை பட்டினி போட்டுட்டு வந்தாரா வாழ வைக்கிறதுல நம்ம மண்ணை அடிச்சுக்க முடியாது சார் என்றான் பாய்லர் சுடுநீரை பிடித்தவடி. விடியா, ஊரார் பிள்ளை ஊட்டி வளர்த்தா நம்ம பிள்ளைங்க உலகம் பூரா பொழைக்குது. இங்கே எத்தனை நாளைக்கு நாயரா நடிக்க முடியும்? அடுத்து என்ன செய்ய போகிற மயில்? பணம் சேர்த்து நிலம் ஒன்று வாங்கியிருக்கேன் சார். என்ன, மண் சரியில்லை, அதனால் போட்ட பணமெல்லாம் விரயமாக போகுது. அது மட்டும் சரியாக இருந்தா, கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயின்னு தலையில் துண்டு கட்டிட்டு மண்ணில் முத்தெடுக்க இறங்கிடுவேன். பாரியின் முகத்தில் ஒத்த எண்ணம் கொண்ட ஒருவனை பார்த்த மகிழ்ச்சி விசாகித்தது. லலிதாவோ, எங்க இனி பாரி இங்கேயே தங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்லை என்றெண்ணிய வண்ணம் அவர்களது உரையாடலை கவனிக்க ஆரம்பித்தாள். அப்புறம் ஏன் தாமதம்? அதான் சொன்னேனே, மண் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்க சார். நானும் டெஸ்டெல்லாம் பண்ணி பார்த்தேன், பயிர் பண்ண ஏற்றதா இல்லை. இயற்கை விவசாயி நம்மாழ்வார் தரிசு நிலத்தையும் விளைநிலமாக்கும் வித்தையை சொல்லியிருக்கார். என்ன, கொஞ்சம் நேரம் பிடிக்கும் விஷயம். பொறுமையாக முயற்சி பண்ணி பார்த்தா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். நான் பொறுமையாக இருப்பேன், ஆனால் எனக்கு வயிறு இருக்குது. என்னை நம்பி இன்னும் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி பொண்டாட்டி புள்ளன்னு இன்னும் 8 உயிருங்க ஊரில் இருக்குது. அதனால தான் அதை கிடப்பில் போட்டுட்டேன் சார். மயிலு, விளைநிலமாக்கும் பொறுமை இல்லைன்னா கூட குட்டை ஒன்றை வச்சு மீன் வளர்ப்பு செய்ய முடியுமான்னு பார்க்கலாம். பாத்து கோழி மீன் வளர்த்து விற்கிறது கூட லாபகரமான தொழில் தானே. அட்ரஸ் தந்துட்டு போகிறேன், ஊரில் வந்து என்ன பாருங்கள், உங்கள் நிலத்தில் என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். லோன் எதுவும் வாங்கி செய்யலாமா சார்? இப்போதைக்கு இந்த கடையை விட்டுடாதீங்க. உங்கள் தம்பி அப்பாவை வச்சு மாற்று தொழில் பார்க்கலாம். சிறிய விவசாயிகள் எல்லாம் விவசாயத்தை மட்டுமே நம்பிக்கிட்டு இல்லாமல் மாற்றாக இன்னொரு ஏற்பாடு செஞ்சுக்கிறது நல்லதுன்னு நான் சொல்வேன். நீங்களும் விவசாயம் பண்ணுறீங்களா? ஆமாம், எங்கள் குடும்பமே உழவு தொழில் தான். நான் இப்போ வேலைக்கு போயிட்டு மற்ற நேரத்தில் விவசாயத்தை பார்த்துக்கிறேன். பாரி தனது விலாச அட்டையை மயிலிடம் தர மயில் அதனை பத்திரமாக டப்பாவில் போட்டு மூடி வைத்தான். கட்டன் சாயா ஒன்று போட்டு தரேன் சார், குடிச்சு பாருங்க. நாயரை விட அருமையாகவே போடுவேன் என்றபடி இன்னொரு டீ ஆற்றி தந்தான்.
தம்பிக்கு குழந்தை முகம் மாறவே இல்லை என்றபடி இந்தா என்று உள்ளிருந்த ஃப்ரூட் பண்ணை எடுத்து லலிதாவிடம் தந்தான். அவளும் மறு பேச்சு பேசாமல் வாங்கி கொண்டாள். பேசினால் குரல் காட்டி கொடுத்து விடுமே. மயிலுக்கு ஃபோன் வர பேசிவிட்டு பாரியிடம் வந்தவர், சார் வெள்ளம் கொஞ்சம் வடிஞ்சிருக்கான், நீங்க இன்னும் அரை மணி நேரம் பொறுத்து விடிய ஆரம்பிச்சதும் கிளம்பலாமா என்று சொன்னான். மயிலுக்கு நன்றி கூடி விடை பெற்று கொண்டு இருவரும் நடக்க ஆரம்பித்தனர். நடுவில் தடுமாறி அவளின் விரல்களை இருக்க பற்றி கொண்டான் பாரி. அமைதியாக வந்து வண்டியில் அமர்ந்து கொண்டனர். கைலிய கல்டில்லால் அல்லி, மெதுவான குரலில் பாரி சொல்ல அவனது உடைகளை அவனிடம் திருப்பித் தந்தாள் லலிதா. இருவரும் பார்க்கும்போதே தூக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல விழித்த சூரியன் மெதுவாக தனது செந்நிற கதிர்களை வெளிக்காட்டி சோம்பல் முறித்தான். லலிதாவின் கைகளை பிடித்து அழுத்திய பாரி, கிளம்பலாமா லலி என்றான். இருவருக்கும் தாங்கள் பயணம் செய்த மாய உலகிலிருந்து கீழே யாரோ உதைத்து தள்ளியதைப் போன்ற ஒரு உணர்வு. கிளம்பித்தானே ஆகணும் பாரி, வெளிச்சத்தை வெறித்த வண்ணம் பதிலளித்தாள் லலிதா. அங்கிருந்து கிளம்பவே மனமில்லாமல் காரை ஸ்டார்ட் செய்தான் பாரி.